நெக்ஸ்ட் ஆல் யார் வாங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். டேக் யுவர் சீட். டேக் யுவர் சீட்னா சீட்டை தூக்குன்னு அர்த்தம். வந்த உடனே சீட்டை தூக்க சொல்லி வேலை கொடுக்காரு. சரி, முடிஞ்ச அளவுக்கு அதையே தூக்கிடுவோம். ஓ, வந்துரு வந்துரு, சீட்டே வந்துரு. முதல் நாளே முதல் அழிட்டு நல்ல பேர் வாங்கணும். வந்துரு. ஏமா ஏமா, என்ன செய்றீங்கம்மா? எதுக்குமா சேர புட்டிந்தாட்டம் ஆட்டுதீங்க? சார் அண்ணாச்சி, நீங்க தான் டேக் ஓவர் சீட்டுன்னு சொன்னியோ. டேக்குன்னா எடுக்கிறது, யுவர் சீட்டுனா நான் உட்கார்ற சீட்டு. அதான் அதை போய் தூக்குனேன். இது தப்பா? இந்த பொம்பளை ஏற்கனவே இன்டர்வியூ வந்திருக்கோ, குரல் ஆள் எல்லாம் பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்கு. ஏமா, டேக் ஓவர் சீட்டுனா உட்காருங்கன்னு சொன்னம்மா, உட்காருங்க. ஐயா, நீங்க இதை முதல்ல தமிழ்ல சொல்லியிருந்தா நான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டோம்ல. பரவாயில்லங்க ஐயா, நான் உட்காருறேன். ஏமா, சீட்டுல இப்படிதான் உட்காரணுமாமா? நடுவுல போய் உட்காருங்கம்மா, கம்பியில உட்காராதீங்க. இல்லைங்க சார், இதே கம்ஃபர்டபுளா தான் இருக்கி. கம்ஃபர்டபுளா? அது என்ன புல்லு? ஏமா, நீங்க தயவு செஞ்சு சீட்ல உட்காருங்கம்மா. ஆ, சொல்லுங்க சார், நம்ம இப்ப பேசுவோமா? பேசுவோமாவா? ஏமா, இது இன்டர்வியூ. நீங்க க்வெஸ்சன் நான் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நான் வேலை கொடுப்பேன், நீங்க தப்பா சொன்னீங்கன்னா வேலை கொடுக்க மாட்டேன். ஓ, ஐசி, அப்படியா? அப்ப நான் ஒன்னு பண்ணதேன், நான் உங்களுக்கு கேள்வி கேட்க. நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நான் வந்து, நீங்க இந்த வேலையில இருங்க, நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா இந்த வேலையை விட்டு போயிருங்க. நல்லா இருக்கா? இது என்ன லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கு. ஏம்மா, கேள்வி கேட்கலாமா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சார் ஐயா, சார் ஐயா, நீங்க எப்படியும் கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆ, கேளுங்கம்மா. உங்களுடைய மண்டையா இப்படி இருக்கி? எல்லாரும் மண்டையில முடி வளர்ப்பாவோ, நீங்க காது ரெண்டுலயும் முடி வளர்த்துருக்கியோ? உங்க மண்டைய பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா பயமா இருக்கி. இது என்ன மண்டை? இப்படி ஒரு வினோதமான வித்தியாசமான மண்டைய நான் பார்த்ததே இல்லையே சார் ஐயா. எம்மா, இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் உனக்கு வேலை கொடுப்பேன் நீ எப்படிலாம் நினைக்க முடியுது? சார் ஐயா, சார் ஐயா, நான் மனசுல எதுவுமே வைக்காம பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். நான் கொஞ்சம் அப்படித்தான், தப்பா எடுத்துக்காதியோ. உங்க மண்டை நீங்க எப்படினாலும் வச்சுக்கிடலாம், அது உங்க இஷ்டம். நீங்க ரெண்டு பக்கமும் விட்டுட்டு நடுவில் மட்டும் சிறச்சி எடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு ஸ்டைலா கூட இருக்கலாம். பரவாயில்லங்கய்யா, அது உங்களோட இஷ்டம் தானே. ஆனா ரொம்ப சூப்பரா தான் இருக்கியோ, நல்லா அழகா இருக்கு. இந்த ஒருத்தர் இப்படியே தடையே தடவிக்கிட்டே வருவார்லாம், 5000 10000 பிம்பிலிக்கா பிலாப்பி, அதுல கடைசியில வருவார்லாம் அவர் மாதிரியே இருக்கியோ. அவர் பேர் ஏதோ வருமே, ஓமக்குச்சி, ஓமக்குச்சி மாதிரி இருக்கியோ. ஓ, காலங்காத்தாலே இந்த இடியட்டை யார் உள்ள விட்டது? வேற யாரு? நீர் தானே உள்ள விட்டீரு. நீர் தானே நெக்ஸ்ட்னு கேட்டீரு, நான் ஓடி வந்துட்டேன். சரி, ரொம்ப கோபப்படாதீரு. உங்களோட கண்ணு மூலியெல்லாம் பயங்கரமா பிதுங்கிக்கிட்டு வருது. கேள்வி கேளும். ஓகே, உங்க பேரு, உங்களை பத்தின விவரம், நீங்க படிச்சதெல்லாம் சொல்லுங்க. ஐயா, எல்லா இன்றையிலையும் இதே சொல்லி சொல்லி போரடிக்கியா இருந்தாலும் சொல்லுதேன். பியாரு நெட்ட வழி ஒரு கன்னியாகுமரி, படிச்சது 10வது, மார்க் 625. ஓகோ, இந்த மார்க்கை வச்சுக்கிட்டுதான் இந்த வாரத்துக்கு வருது போல இந்த பொம்பளை. சரிம்மா, வேலை பார்த்த அனுபவம் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாங்க ஐயா, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணேன். அப்புறமா ஒன்றும் செட் ஆகல, அதனால அப்படி ஏதாட்ட ஆபீஸ்ல ஒரு நல்ல மேனேஜர் வேலை கிடைச்சிடலான்னு வந்துட்டு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்க ஏற்கனவே ஆபீஸ்ல வந்து மேனேஜர் வேலை கேட்டு சண்டை போட்டு போனவங்க தானே? கூட ஒரு குண்டு பொம்பளை வேற வந்தது, அது எங்க? ஐயா, உங்க மண்டையை பத்தி பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அதே மாதிரி எங்க அக்காவை நீங்க குண்டு பொம்பளைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும்யா. அவரை ரெண்டு பக்கமும் காதோரம் தொங்கிக்கிட்டு இருக்கிற முடிய பிடிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு போயிருவேங்கய்யா. சரி, பிசினஸ் பண்ணீங்களா? என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க. ஐயா, சிக்கன் கடை போட்டேன், தக்காளி கடை, காய்கறி கடை, எல்லா கடையும் போட்டேங்கய்யா. அப்புறம் மூஞ்சிக்கு போடுறத க்ரீம் இருக்குல்ல, க்ரீமு, அந்த வியாபாரம் பண்ணேன். முட்டை வியாபாரம் பண்ணேன், துணி வியாபாரம் பண்ணேன், அப்புறம் சோப்பு வியாபாரம் பண்ணேயா. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணேன், நிறைய பிஸ்னஸ் ஐடியா கூட என்கிட்ட உண்டு. உங்களுக்கு ஏதாவது வேணா கூட நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கம்மியான செலவில் நிறைய லாபத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் வந்து சூப்பராக சொல்லித்தருவேன் ஐயா. ஏம்மா, இது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, இங்கேயே நாங்கள் வந்து பொருட்களை செஞ்சு வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு விற்போம். இங்கே வந்து கணக்கு வழக்கு பார்க்குற ஆளை தான் நாங்கள் எடுக்கோம். நீங்கள் 10வது தான் படிச்சிருக்கீங்க, இங்கே அதுவும் நீங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்து டவுட்டு தான்மா. ஐயா, நீங்கள் கேள்வி இன்னும் அவ்வளோவா கேட்கலாம் ஐயா. பர்சனல் கேள்வி தானே கேட்டியோ, வேற படிப்பு சம்மந்தமாக கேட்டிங்கன்னா தான்னு அடிச்சிருவீங்கய்யா. அது போக நான் டீசன் டீச்சரு, ஸ்கூலில் கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. இப்படி நான் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப திறமையான ஆள், நான் கால் வைக்காத இடமே இல்லை. ஒரு 2 நாள் டிவியில் கூட நியூஸ் வாசிச்சுட்டு வந்தேன். என்னெல்லாமோ சொல்லுதீங்க, எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. ஐயா, நீங்கள் நம்மளனால இதான் நெசம். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கேன். நம்ம கம்பெனி துணி கம்பெனி, ஒரு 10,000 கிலோ துணியை வந்து நம்ம செய்கிறோம். செஞ்சு அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே வாரத்தில் அனுப்பணும்.
அப்போ எத்தனை ஆட்களை எத்தனை நாள் வேலைக்கு வச்சு 10,000 கிலோ துணியை நீங்க அனுப்புவீங்க? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. என்னது மண்டையை இப்படிலாம் கேட்காம, 10,000 கிலோ துணியா 10 நாளையில அனுப்பணுமா? எத்தனை பேரை வச்சு அனுப்ப முடியும்? இப்படிலாம் கேட்டு சாவடிக்கான். சரி, தெரிஞ்சிருந்த இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கவே மாட்டேன். நம்ம அப்பா தான் படிச்சுட்டு வேலைக்கு போ வேலைக்கு போனார். டேடி நைனா இரு, வீட்டில் வந்து உனக்கு இருக்குடி. ஐயா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்கய்யா. 10,000 கிலோ துணியை 10,000 ஆட்களை வச்சு ஒரே நாளில் முடிச்சு தூக்கி போட்டு வீசிடுவேங்கய்யா. ஓ ரொம்ப நல்லா இருக்கு. 10,000 ஆட்கள் எங்கம்மா நம்ம கம்பெனியில் இருக்காங்கோ, 1,000 பேர் தானே இருக்காங்கோ, அப்புறம் எப்படி 10,000 ஆளை வச்சு நீ முடிப்பியா? 1,000 ஆட்களுக்கு நீ சொல்லு. ஐயா எனக்கு இதெல்லாம் ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குடஞ்சி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உட்காந்து யோசிக்க முடியாது. ஏன் எனக்கு அது யோசிச்சாலும் எனக்கு தெரியாது. வேற ஏதாட்டு கேளுங்க. இதுவே உங்களுக்கு தெரியல, வேற என்னத்தை கேட்க? சரிம்மா நீங்க கிளம்புங்கம்மா, எனக்கு அடுத்த ஆள் இன்டர்வியூ எடுக்கணும், டைம் ஆகுது. வாட் நான்சென்ஸ் டாக்கிங் யூ ஆர் அரமண்டை. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். நோ ஜாப், நோ வேலை. யூ கோ மேன், யூ கோ அண்ட் பிச்சை எடு. ஏமா என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டா போதுமே, பிச்சை எடு, அரமண்டையா, வெளியே போமா. யோ என்னையா கேள்வி கேட்க இன்டர்வியூல? இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ, இதெல்லாம் ஒரு வேலை. ஆட தெரியுமான் கேளு, பாட தெரியுமான் கேளு, ஜோக் தெரியுமான் கேளு. நான் போகமாட்டேன், என் திறமையை வெளிப்படுத்தாம நான் போகமாட்டேன். நீ ஏதாட்டும் என்கிட்ட கேளு, என் திறமையை வெளிப்படுத்த சொல்ல இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். இந்த சேரை விட்டு நான் இறங்கவும் மாட்டேன். நீ ஏதாட்டும் எனக்கு நல்ல ஜோக் சொல்ல சொல்லு, ஆட சொல்லு, பாட சொல்லு, என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிடாத. கணக்கு கேட்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டே எனக்கு கணக்கு பிடிக்காது, வரவும் செய்யாது. மரியாதையே என் திறமையை வெளிப்படுத்த சொல்லு. ஐயோ காலங்காத்தாலே ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டோமே. சரி இப்போ இதை ஏதாவது ஜோக் சொல்ல சொல்லிட்டு நம்ம அப்படியே நைஸாக கழட்டி விட்டுருவோம். சரிம்மா நீங்க வந்து ஒரு ஜோக் சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஒரு டான்ஸ் ஆடுங்கம்மா, வேற என்னென்ன திறமை இருக்கோ எல்லாத்தையும் வெளிக்காட்டுங்கம்மா. அப்படி வரும் வலிக்கு நான் சொல்றேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன், நான் உண்மையே சொல்லியிருந்தேன். நல்லா பாடுவேன், ஆடுவேன், ஜோக் சொல்லுவேன். இப்போ இந்த மூணையும் வரிசையே செய்தேன். என் பேரு நெட்டவள்ளி, என் ஊரு கன்னியாகுமரி. போலாமா குதிரை வண்டி, செய்யலாமா சிக்கன் பிரியாணி. நான் பட்டு 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 சுந்தரி, உன்னை விட்டு 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 விட்டுதான் பாக்கணும். என் பேர் என் பேர் என் பேர் என் பேர் என் பேர் என் பேரு நெட்டவள்ளி, என் ஊரு கன்னியாகுமரி. எம்மா மூஞ்சில கால் படுதுமா, கால தள்ளி வை. ஐயோ 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 சாரி 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 சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஆடிட்டேன். அது இந்த டான்ஸ் நல்லா வரும் பத்திலா, அது ஆடுன்னது அப்படியே ஊத்து பெருக்கெடுத்து அப்படியே கொட்டுது. அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆட்டம் வந்துருது, மன்னிச்சுக்கிடுங்கண்ணே. சப்பா பெரிய சிறையளவா இருக்கு, சீக்கிரமா இதை அனுப்பி விடணும்ப்பா, பசி வேற எடுக்குதுகிட்ட பேச்சு கொடுத்து கொடுத்து. ஏதோ பசி கிசின்னு காதில் விடுது. ஆமா சாரே, காலையில 6 இட்லி சாப்பிட்டு வந்தேன், ஒரு 4 வடை கொடுத்தாவோ, பசியே அடங்க மாட்டுக்கு, ஒரே பசிக்கு. எப்படின்னா மத்தியானம் 12 மணி அவன் ரோட்டு கடையில பிரியாணி போடுவாவோன்னு இருக்கு. உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த பிரியாணி எல்லாம் தருவியலா? ஆமா இது ஒண்ணுதான் இதுக்கு குறை. சரிம்மா நீங்க அடுத்த திறமையை வெளிப்படுத்துங்க. சார் நான் நல்லா சூப்பரா பாடுவேன் சார், பாடட்டுமா? ஏமா இப்ப தான் பாடிக்கிட்டே ஆடு, நீங்க ரெண்டு திறமையும் ஒரே நேரத்துல நீங்க காமிச்சுட்டீங்கம்மா. ஜோக் ஏதோ இருக்குனீங்களா, அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்கம்மா. அப்படி சொல்லுதியலா? ஆமா ஆமா, பாடிக்கிட்டே ஆடுனதெல்லாம் மறந்துட்டேன். ரெண்டையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்துற அளவுக்கு மல்டி டேலண்டான பொண்ணு சார் இந்த பொண்ணு. ஆனா ஒண்ணு சார், நீங்க இப்ப வேலை இருக்குன்னு சொல்லுதியலோ இல்லைன்னு சொல்லுதியலோ அது எனக்கு தெரியாது. எனக்கு வேலை கொடுக்கலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இப்படி ஒரு நல்ல ஒரு வேலை சிறப்புலையோ இழந்துட்டு தவிப்பியோ, பின்னாடியும் வந்து நீங்க வருத்தப்பட்டாலும் நான் வரமாட்டேன். ஒரு வாட்டி இல்லன்னு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், எல்லாம் யோசிச்சுக்கிடுங்க. ஆ சரி சரி, நான் யோசிச்சுக்கிறதுலாம் இருக்கட்டும், ஜோக் சொல்லுங்க. ஆ உட்காந்துக்கிடுதேன். ஏம்மா எங்க போனாலும் இப்படித்தானாமா, ப்ராப்பராகவே உட்கார மாட்டீங்களாமா? ப்ளாப்பர் என்ன ப்ளாப்பரு, என்னது புரியலையே? சரி சரி வேண்டா புரிய வேண்டாம், நீங்க வந்து இந்த ஜோக் சொல்லுங்கம்மா. சரி சார் நான் ஜோக் சொல்லுதேன், இது ஜோக் தான், ஆனால் கேள்வி கேட்ப, நீங்க பதில் சொல்லணும், கடி ஜோக்குன்னு. சரிம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஒரு வீட்டில் 3 பூனை இருந்துச்சான், அதில் 3 பூனையில 2 பூனை மட்டும் சாப்பிட்டுச்சான் சார். இன்னொரு பூனை வந்து சாப்பிடவே வரலையாம். எதுக்கு அந்த பூனை மட்டும் சாப்பிட வரல, ஏன் என்னாச்சு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அந்த பூனை வந்து வீட்டில் இருந்திருக்காது கரெக்டா? தப்பு. இன்னும் 2-3 பதில் சொல்லுங்க. அந்த பூனைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால சாப்பிட வந்திருக்காது. இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு. 3வது பூனை தூங்கிட்டு இருந்துச்சு. சப்பா முடியலை, ரொம்ப காமெடியா இருந்தது, நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா சாரு, என் கூட பேசினா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. நல்ல ஜோக் ஜோக்கா சொல்லுவேன், இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா?
இல்ல பரவாயில்லம்மா, இந்த ஜோக்கி சொன்னது எனக்கு ரொம்ப சிரிப்பா அடக்கவே முடியல, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, அடுத்த ஆட்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும். ஓ அப்படி சொல்லுதீங்களோ, ஆமா ஆமா, என்னை வர எத்தனை படிச்சவோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாவோ. சரி சார், எதா இருந்தாலும் என் நம்பருக்கு கால் அடிச்சு சொல்லுங்கண்ணே, வேலை இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பா இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் பாத்துக்கிடுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஆ தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்களுக்கு ஏதாட்டும் சோகமா இருந்தது கஷ்டமா இருந்தது தான் எனக்கு போன் அடிங்க சார். வேலை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, நான் நிறைய ஜோக் சொல்லுவேன், அதுல உங்களுக்கு சந்தோஷமாயிரும். நன்றி வணக்கம்.